வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம்தான். ஸோ வினிஷா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியேறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு பிக் பாஸ் கிட்ட பேசணும்ன்றதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. காலைல ஒரு பக்கம் மாயா வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸும் கூப்பிட்டாரு. போயிட்டு இவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்றாரு. பிக் பாஸ் நான் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையுமே எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து ஹெல்த் இஷ்யூஸாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னால் கேமில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, இந்த ஃபிசிக்கலாகவும் ஒரு சில இஷ்யூஸ்லாம் எனக்கு வருது, அந்த கேம் விளையாடும்போது அடிலாம் படுதில்ல இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்னால் மற்றவங்களுக்கும் கேம் பாதிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா, எனக்கு சைனஸ் இஷ்யூ வந்து இல்லாமல் இருந்தது கடந்த ஒரு சில வருஷங்களாக, திரும்ப சைனஸ் இஷ்யூலாம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, அதை தாங்க முடியல. இன்னொரு பக்கம் இந்த ஏசி கிசி இதெல்லாம் செட் ஆகாமல் அது இருக்குது அப்படின்ற மாதிரி வினிஷாவோட பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது, என்னால் மற்றவங்களோட கேம் பாதிக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்கள பாதிச்சிருச்சு. இதை பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாங்க. பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ரெஸ்ட் எடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். இங்கே உங்களுக்கு தேவையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அனைத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், எல்லாத்தையுமே என்னால் கண்காணிக்க முடியும், பார்த்துக்க முடியும், இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி எதனா குறைகள்னால் கேட்கறதுக்கு நான் இருக்கேன், எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், இதை பற்றிலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, என்னால் இதெல்லாம் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் உங்களோட மைண்டு தாட்டை நீங்கள் தான் மாற்ற முடியும், அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்குறாரு. மைண்டில் இருக்கிறத நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களால் கேமெல்லாம் விளையாட முடியும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நான் மாற்றி விடுறேன், ஆனால் மைண்டில் இருக்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. ஸோ எதாக இருந்தாலும் நான் இதை தான் சொல்லுவேன், உங்களோட இறுதி முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றத பிக் பாஸ் சொல்லிடுறாரு. நீ இருக்கணுமா இல்லைதான் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே, சரி நானும் இருக்கேன் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வினிஷா சொல்லிடுறாங்க. நான் கேமை விட்டு கொடுக்கல, நான் போகலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா, ஒரு பக்கம் அவங்க பண்ணுற ஒர்க்குகளுக்கு எதுவுமே வந்து ரெகனைசேஷன் கிடைக்க மாட்டேதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அவங்கள பல விஷயங்களை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக பிரேக் பண்ணிட்டாங்க, மைண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு போட்டு அவங்க கான்ஃபிடென்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா போரிங் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்ததுக்கு அப்புறமே வினிஷா வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்றதுக்கே அவங்களுக்கு ஒரு பக்கம் தெரியாமல் இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அவங்க மைண்டை ரொம்ப பாதிச்சுடுச்சு அப்படின்றது நமக்கு க்ளீனாக தெரியுது. இன்னொரு பக்கம் வெளியேனா எனக்கு அம்மா பாட்டிலாம் எனக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க, இது சொல்கிறதுக்கு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லுவாங்க பிக் பாஸ் கிட்டே. அப்போ பிக் பாஸ் சொல்ல, ஏன் நான் இல்லை, நான் எதுக்கு இருக்கேங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஆறுதலாக நான் இருக்கேன், இந்த வீட்டில் யாருமே வினுஷாக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட்டாக இருந்தது. பிக் பாஸ் வந்து நான் ஆறுதல் பண்ணுறேன், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு, ஸோ திட்டுறது மட்டும் என் வேலை இல்லை, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் பார்க்கறது தான் என் வேலை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, எதாக இருந்தாலும் முதல்லே வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடிச்சது என்னால் கொடுக்க முடிச்சது எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வினிஷா திரும்ப வீட்டுக்குள்ளே போயிட்டு கேம் ஆடுற முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள். இதுதான் ரீசெண்ட் அப்டேட்டு. ஸோ பிக் பாஸ் பேசுகிறத பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லை. ஸோ ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு சொன்னால் சொல்லவா வேணும், வேறு லெவலாக பேசுவாப்பில் மனுஷன், வேறு லெவலில் பெப்டாப்லாம் கொடுப்பாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்து ஃபைனலாக வினுஷா வந்து பேக் டு த கேம் வரப்போகிறாங்க. பட் அந்த அவங்களுக்கு ஃபிசிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. மைண்டை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேபிள் பண்ணிட்டுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கைஸ்.